கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனர்லியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்ளுதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை தேவை என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நன்மைகள் தேவை என்றால், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது வாஞ்சியோடு இருக்க வேண்டும். அவர் மீது விருப்பத்தோடு தாகத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இன்றைக்கு எது மீது விருப்பமோடு இருக்கிறோம், எதன் மீது வாஞ்சியோடு இருக்கிறோம்? நம்முடைய விருப்பம் தாகம் எதன் மீது இருக்கிறது? உலக காரியங்கள் மீது இருக்கிறதா, அல்லது தேவையில்லாத வீணான காரியங்கள் மீது இருக்கிறதா, அல்லது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மீது இருக்கிறதா? நாம் அவரை வாஞ்சியோடு விருப்பத்தோடு தேடும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஒருவேளை பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், துன்மார்க்கமாய் ஜீவியத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே விட முடியாத அந்தரங்க பாவங்கள் இருக்கலாம். அவைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட இயேசு கிறிஸ்து மீது விருப்பத்தோடு அவரை தேடும் போது, ஆலயத்திலே போய் அவரை தேடும் போது, அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஹாலேலூயா. இந்த உலக காரியங்களை வெறுத்து, உலக ஜீவியத்தை வெறுத்து நம் கர்த்தர் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், நோயிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தர் நம்மை சுகப்படுத்துவார். நாம் கர்த்தர் மீது வாஞ்சியோடு இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத வீண் காரியங்கள் மீது விருப்பத்தோடு இருப்போம் என்றால், அவைகளை விட்டு விலகி நாம் கர்த்தரை தேடுவோம், அவர் மீது வாஞ்சியோடு இருப்போம், அவரை நேசிப்போம், அவரை தேடுவோம், கர்த்தர் நிச்சயமாய் நம்மை விடுவிப்பார். ஹாலேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் போது, அவருடைய சத்தியமுள்ள வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது நம்மை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஹாலேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? அவர் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள விரும்புகிறோமா? அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைப்பார். அவரே நமக்கு பாதுகாப்பு, ஆபத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளும் ஒரு இடமாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அடைக்கலமாக இருக்கிற, பாதுகாப்பாக இருக்கிற கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். அவரே நமக்கு பலன், அவரே நமக்கு பாதுகாப்பு, அவரே நமக்கு கேடயம். ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை சுகப்படுத்துகிறவர், நமக்கு பலன் கொடுக்கிறவர், நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர். ஹாலேலூயா. அவருடைய கிருபையினாலே ஜீவனோடு வாழ்கிறோம். அதை அறிந்தவர்களாய் அவரிடத்தில் வாஞ்சியோடு இருப்போம். நம்முடைய விருப்பம் தேவையில்லாத காரியங்கள் மீது இல்லாதபடிக்கு கர்த்தரையே சார்ந்து அவரையே நேசிப்போம், அவரையே பற்றி பிடித்து கொள்வோம். அவரே நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஹாலேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் உடம்புடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வேலைகள் தொழில்கள் செய்கிறார்களோ கையின் பிரயாசங்களை வர்த்திக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கும், வீண் செலவுக்கும், மருத்துவ செலவுக்கும், வட்டியின் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலையிலேன்னு சொல்லி கவலைப்படுகிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளுடைய கவலைகளெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீ மாக்காமா ரஷேலேதேனே மாக்காரதரபலா ரீ ஆக்கோபோ ரஷேகேலேதேனே மரஹரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் அற்புதத்தை செய்வீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, குழந்தை இல்லையென்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்களோ, மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தியோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் கண் நோக்கி பார்ப்பீராக.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. அண்ணாலை ஆசீர்வதித்த தேவன், அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தவர், பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனியை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. கிருபைகளினால் நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் மனம் இறங்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். உதவி செய்யுங்க. பண தேவைகளை சந்திங்கப்பா, பொருளாதார தேவைகளை சந்திங்க. எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் நினைக்கிறதற்கும் வேண்டிக்கொள்கிறதற்கும் மேலான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில நீரே துணையாக இருந்து ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். சமாதானத்தை கொடுங்கப்பா. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு போவதாக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாவதாக. சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. என் தேவனுடைய பலன் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலை ஆக்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு கோட்டை, நீரே எங்களுக்கு அடைக்கலாம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இரவு நேரத்தில் அப்பா எங்களோடு கூட எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. எல்லாவற்றிற்கும் தீமைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. நம்முடைய நன்மை நாள் நிரப்புங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.